நீதிக்கு நீண்ட நாள் காத்திருக்கும் நிலை. தமிழக கோர்ட்டுகளில் 16 லட்சம் வழக்குகள் தேக்கம். தாமதம் ஆபத்தில் சிவில் வழக்குகள் அதிகம். மயங்குகிறேன், உள்ளத்தால் நெருங்குகிறேன், எந்த உயிர் காதலியே, என் உயிர் தேவதையே. நான் அழுகுறேன் பார்க்குறீங்களா? ஒன்றுடுங்க, அதேஞ்சு நேரம் எழுது. அது எவ்வளையும் மேட்டரெல்லாம் பார்த்து கித்து பிள்ளையெல்லாம் வாங்கி அதையும் கரைச்சிட்டு அப்புறம் அது ஊருக்கு தெரிஞ்சு அவமானம்னு என் தலையில் கட்டிட்டாங்க. அது எந்த பிடிக்கலன்னு டைவர்ஷனு போச்சு. அப்படியே நிற்குது, அப்படியே நிற்குது. தலையில் இருக்கிற மயிரெல்லாம் கொட்டு மொட்டத்தலையாகி அதுக்கப்புறமும் மயிர் வந்தாலும் இங்கே இருக்கிற வழக்குகள் தீர்ப்புகள் நிறைவேறப்போவதில்லை. மயிரை பிடிக்கிட்டு மொட்டையை அடிச்சுட்டு மீசி அடிச்சுட்டு சாக வேண்டியதான் கோர்ட்டா மயில். இந்தியாவில் பல சிங்கப்பூர்களை உருவாக்க விரும்புகிறோம். சிங்கப்பூர் பிரதமருடனான சந்திப்பில் மோடி பேச்சு. இருந்தாலும் உங்களுக்கு இப்படி ஒரு பேராசை இருக்கக்கூடாது பிரதம மந்திரி மோடி அவர்களே. சிங்கப்பூரில் போதை கட்டுறவனுக்கு மரண தண்டனை இங்கே இருக்குதுங்களா? சொல்லுங்கள், அங்கே ரோட்டில் சொத்தை போட்டு சாப்பிட்லாம், இங்கே சாப்பிட முடியுமா? துபாய் ஒரு 1950 முன்னாடி துபாய் வந்து ஒரு பாலைவனம். அவன் நாட்டில் வந்து எவன் வேணால் வந்து வியாபாரம் பண்ணுங்கடா, நான் வரி கேட்க மாட்டேன் சொன்னான். செக்ஸ் தவிர, குடி தவிர, போத விஷயங்கள் தவிர எந்த தொழிலை வேண்டு மேலாளர் செய்யுங்கள், வரி நான் வாங்க மாட்டான்னா இன்றைக்கி துபாய் சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி இங்கே குசு ஊட்டா வரி, மூக்கு சிந்தனா வரி, பீ பேண்டா வரி வாங்குறீங்களே, இங்கே சிங்கப்பூர்லாம் வராது. சிரி கை கொட்டி சிரிப்பார்கள், அது வேணா வரும். புது நல்ல சிந்தையில் புதம் போட்ட தங்கமாக மாணவர்களை மாற்றுபவர்கள் ஆசிரியர்கள். முதல் நம்ம முகஸ்டாலின் வாய்த்தார் ஆசிரியர் தாங்க. ஏதோ அப்துல் கலாமுக்கு ஒரு நல்ல ஆசிரியர் கிடைச்சாரு. நம்ம டீச்சர் பேரை செவுத்தில் எழுதுகிறான் ஆசிரியர். டீச்சர்கள பேர் போய் செவுத்தில் IW எழுதுகிறான். அவெல்லாம் ஒரு ஆசிரியர் யாவை எழுதி கொடுக்குறா, இவர் இப்படி பேசுகிறாரு. இவங்க அப்பா படிக்காதவர், எந்த ஆசிரியர் வந்து சொல்லி கொடுத்தவங்க அப்பா அவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணார். இன்றைக்கி நாடு நாசமாக போனதுக்கு இவங்க அப்பா தான் காரணம். ஆ, எம்ஜி ராமச்சந்திரன் படிக்காதவர், அவருக்கு எந்த ஆசிரியரையா சொல்லிக் கொடுத்தாரு? நீ நல்ல மாபெரும் சிந்தனை உள்ள மனிதனாக வாழ வேண்டும் என்று அவருக்கு அவன் சொல்லிக் கொடுத்தான். ஆசிரியரா, திருட்டு பையன், போலீஸர், என் பேரை தப்பாக இருக்கான், இன்ன வரையும் அதை திருத்தத்துக்கு சுற்றி நிற்கிற ஆசிரியரா, ஆசிரியர் எவன் படிக்காம வந்து இருக்கிற ஒரே ஒரு நாடு இந்த தமிழ்நாடுதையா? போதைப் பொருள் கடத்தல் மூலம் சட்டவிரோத பண பரிமாற்றம். வியாபார சாதிக்கும் ₹55 கோடி சொத்துக்கள் முடக்கம், அமலாக்கத்துறை நடவடிக்கை. குஜராத்திற்கு பாருங்கள், காந்தி பிறந்த ஊர், அதுதான் போதைப் பொருளுக்கே ஹப்பா. போடி நாயக்கன் உள்ளவங்களும் கஞ்சா வரல. தடாவில் தடா ரஹீமன் ஒருத்தர் ஜெயிலை பற்றி ரொம்ப அழகாக பேசுவார். இதில் தடாவிலேருந்து டன்னு கணக்காக உள்ளவர் தான் கஞ்சா. அது விட்டுடுங்க, இந்த பெத்தமைனா அது என்னமோ, வேறு நைஜீரியாவிலேருந்து ஃபாரின்லேருந்து இங்கே படிக்க வரானுங்க பாருங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், அவனுங்க தான் அதெல்லாம் கடுத்தெடுத்து. ஆமாம், பெரிய பழக்கார வீட்டு பசங்க வந்து படிக்கிறது SRM காலேஜ். 1000 போலீஸ்காரங்க போனாங்க. நாங்கள் ஏங்க ஹிட்லர் கூட ரஷ்யா கூட சண்டை போகிறதுக்கு இத்தனை போலீஸ்காரங்க இராணுவத்தை கூட்டு வந்தானா தெரியாது. இந்த தாங்க இந்த SRM புத்தேரியா 1000 போலீஸ்காரர்கள். என்ன கேவலமான ஒரு நாடுங்க இந்த நாடு. ஐயே கருமச்சி, எல்லாம் ஒழிக்க மாட்டானுங்க, இவனுக்கு ஒழிஞ்சு போகணுங்க ஏத்தே வருது. குறை கூறிய ஆசிரியர்களை அவமதிக்காதீர்கள். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் சிறந்த பாடத்திட்டம் உள்ளது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. ஐயோ சிரிச்சிட்டுங்க, ஐயோ சிரிச்சிட்டுங்க. அப்புறம் அங்கே வருங்க இன்னொரு விஷயம். ஆமாம், 4 தமிழக ஆசிரியர்கள் உள்பட 66 பேருக்கு தேசிய நல்லாசிரியர் விருது ஜனாதிபதி திரௌபதி முர்மு வழங்கினார். ஏங்க 140 கோடி பேர் இருக்கிறாங்க இந்தியாவில், 66 பேருக்கு தான் தேசிய நல்லாசிரியர் விருதான். என்னங்க இது? இப்போ பாருங்க, ஒரு உதயநிதி பேசிட்டார், பெரிய ஜாலிச்சு. ஆமாம், அவருக்கு என்னங்க பெரிய ஞானி சாக்ரட்டிஸு அரிஸ்டாட்டிலு பர்னாஷா அவரு ஞானி சொல்லிட்டார், தமிழ்நாடு தான் பாடத்திட்டத்தில் சிறந்து பழகுந்தான். ஐயோ ரிசிகளை சின்ன வயசுலேயே பைத்தியம் பிடிச்சிச்சின்னு சொன்னாங்க, இப்போ அது முத்தி போச்சுங்க. இதெல்லாம் பார்த்தா பைத்தியம் இல்லை, தற்கொலை தான் பண்ணிக்கணும். தமிழக பள்ளி கல்லூரிகளில் போதை பொருள் கலாச்சாரம் அதிகரிப்பு.
கவர்னர் ஆர் என் ரவி வேதனை. கவர்னர் சார், இப்போ வடகொரியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னொன்னுங்களுக்கு தெரியலன்னா ஒரு தென்கொரியா பற்றி நான் பேசுகிறேன். வடகொரியா பார்த்து அமெரிக்காவே அலறுவாங்க, என்ன நடக்குதுன்னு எவனுக்குமே தெரியாது. ரீசன்ட்லி ஒரு மாதம் முன்னால் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் சேதாரம் பயங்கரம், எப்படியோ ஆயிரக்கணக்கான ஒரு 4.5 லட்சம் பேர் என்ன செத்து போயிட்டாங்களா, அதை விட்டுருங்க. வெளிநட்சமாக சுற்றி போக போனவர் அந்த அதிக ஒரு அந்த கிம்மா யார் பார்த்தா, ஏய் என்னடா ஏன்னா எனக்கு யாருமே சொல்லலை அப்படின்ன உடனே, அப்போ முன்கூட்டி இதை பற்றி தெரியாமல் மக்களை வந்து காப்பாற்றாமல் விட்டு அந்த அதிகாரிகளை எல்லாம் தேடுகிறான். உடனே இம்மிடியேட்டு ஒரு 30 அதிகாரிகளை தேடி இருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. இம்மிடியேட்டு எல்லாருக்கும் மரண தண்டனை, ஆமாம் எல்லாருக்கும் தூக்கு தண்டனை. அதை 2 நாள் பசியோடு போடப்பட்ட நாய்களுக்கு அந்த பிணத்தை போட சொன்னான் அந்த தலைவன், அந்நாட்டு தலைவன். அவன் அப்படியே கொஞ்சம் வேகமாக போயிடலாம். சரியா, போதையும் சினிமாவும், சினிமாவும் மாணவர்களும் தாயும் மகளும் அட்ஜஸ்ட்மெண்ட்டிற்கு ஓகே சொல்லி, சினிமாவில் மட்டுமல்ல பல அரசு தனியார் துறைகளில் பணி பதவி புகழுக்காக வாய்ப்பு தேடுவது என்பது உலகில் சகஜம்தான். கணவனை மனைவியை கை கழுவி விட்டு டைவர்ஸ் அல்லது டைவர்ஸ் வாங்காமலேயே லீகலாய் அல்லது இல்லீகலாய் பல திருமணங்கள் செய்து கொள்வது உலகில் சகஜம்தான். இதனால் குடும்பங்களில் தாய் தந்தை பெற்ற குழந்தைகள் கூட நடுதெருவில் திரிவது, கொலை கொள்ளை தீவிரவாதம் பயங்கரவாதம் கலவரம் ஆள்கடத்தல் போதை வஸ்துகளை கடத்துவது போன்ற தொழில்களுக்கு தள்ளப்படுவது உலகில் சகஜம்தான். ரைட்டுங்களா, பணக்கார மாணவர்கள் சினிமா துறையில் உள்ள புகழ்பெற்ற நடிகர் நடிகை இயக்குனர் ப்ரொடியூசர் மியூசிக் டைரக்டர் கார்பரேட் முதலாளியின் மகன் மகள் மற்றும் உறவினர்கள் இது போன்ற ஏஜென்ட் அல்லது புரோக்கர்கள் உதவியுடன் அவர்களை எழுதி நட்பு கொள்கிறார்கள். அது அப்படி என்றால் கல்வி விசாமா படிக்கிறோம் அந்த மாதிரி கதை. கொஞ்சம் வேகமாக போயிடலாம். பணக்கார மாணவர்கள் சினிமா துறையில் உள்ள புகழ்பெற்ற நடிகர் நடிகை இயக்குனர் ப்ரொடியூசர் மியூசிக் டைரக்டர் கார்பரேட் முதலாளிகளின் மகன் மகள் மற்றும் உறவினர்கள் இது போன்றோரை ஏஜென்ட் அல்லது புரோக்கர்கள் உதவியுடன் அவர்களை எளிதில் நட்பு கொள்கிறார்கள். அது எப்படி என்றால் கல்வி விசா படிக்கிறோம் என்ற பெயரில் உலகில் பல நாடுகளிலிருந்து அந்த நாட்டிலிருந்து இந்த நாட்டிற்கும் இந்த நாட்டிலிருந்து வேறு எந்தெந்த நாட்டிற்கோ இந்த பல்கலைக்கழகம் அந்த யூனிவர்சிட்டி என்ற பெயரில் பயங்கர தில்லுமுல்லுகளை செய்து அனைத்து சட்ட திட்டங்களையும் பணத்தால் அடித்து அதிகாரிகளை நொறுக்கி அதிகாரிகளின் வாயை மூடிவிடுகிறார்கள். லிவிங் டுகெதர் கெட் டுகெதர் டேட்டிங் ஷாப்பிங் டூரிங் லாங் டிரைவ் பார்க் பீச் சினிமா பஃப் டார்க் ரூம் ஒயிட் ரூம் அப்புறம் ரம்மி சூதாட்ட ஸ்போர்ட்ஸ் இவைகளில் ஆமாம் ஆபாச டான்ஸ் உடலுறவு வீடியோக்கள் சீட்டிங் சாட்டிங் அப்பா பா 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 என்னென்ன பா 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 ஐயோ கொடுமையாப்பா அடுத்து ஒரு வீடியோ இருக்கு அடுத்த வீடியோ பா. ஸோ கல்வி கற்கிறோம் என்ற பெயரில் ஃபாரின்லேருந்து இங்கே விசா அப்படி இந்த பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகம் சொல்லிட்டு இங்கே வந்து இந்த மாதிரி நூதன மோசடியில் ஏழை வறுமையின் பிடியில் சிக்கிக்கொண்ட ஏழை தொழிலாளிகளின் ஆண் பெண் மூன்றாம் பாலின திருநங்கைகள் போன்றவர்களை பயன்படுத்தி கொண்டு அவர்களை பாதாளத்தில் அவங்களுக்கு அந்த வறுமையில் உள்ள ஏழைகளின் பிள்ளைகளுக்கு பணத்தை கொடுத்து அவர்களை பாதாளத்தில் தள்ளி சிறையில் தள்ளி கொள்ளை ஆட்களத்தில் அந்த காலத்தில் இந்த காலத்தில் என சர்வ சாதாரணமாக எல்லா கேவலமான தொழில்களும் இங்கு அரங்கேறியது. அறிந்ததே எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். காலங்காலமாக இது நடக்கிறது இன்னைக்கு நேற்று இல்லை, சகஜம் தானே, இது உலகத்தில் சகஜம் தானே, மாறாதது மாற்றம் ஒன்று தான். அதை தான் இப்பொழுது இயற்கை பேரிடர்கள் நிலச்சரிவு எரிக்கல் உழுதல் வெப்பமயமாதல் கடலுக்குள் சிட்டிகள் கிராமங்கள் தீவுகள் இதை எல்லாமே உள்ள போகிறது இதுதான் மாற்றம் என்கிறோம். இதை தான் இதுவும் கடந்து போகணும் என்று கடல் உள்ள போட எல்லாரும் ஓகே மைடியர் போர்டு போல் பீப்புள்ஸ் டைம் ஆச்சு நான் வேலைக்கு போகணும். Anyway, I want to tell some things to you. என்னை பற்றி தான் சி எங்கள் அப்பா வந்து எனக்கு பொய் சொல்லாத உண்மையாக வாழணும்னு சொல்லி கொடுத்தாரு. அதை எங்கள் அம்மா ஏற்றுக்கிச்சு, என்னை அப்படியே வளர்த்துச்சு. இன்ன வரைக்கும் நான் பொய் சொல்லலை. எதுவாக இருந்தாலும் எப்பேற்பட்ட குற்றங்களாக இருந்தாலும் நான் அதை வெளியில் ஏசுநாதரை காட்டி கொடுத்தா நான் அவங்க எல்லாரையும் காட்டி கொடுத்துடுவேன். தப்பு செய்யக்கூடாது. நான் ஒரு நல்ல தகப்பனுக்கு தாய்க்கு பிறந்தவன் என்பதனால தான் சொல்கிறேன். உங்கள் அப்பா பிறக்கும்போது உங்கள் அம்மா பிறக்கும்போதே திருடு பொய் சொல்லு அதை வாங்கு இதை வாங்கு அவனை ஆட்டையை போடு அப்படிலும் கொடுத்துட்டியா ஐயோ நம்ம ஜாதிக்கு சேராது அப்படிக்கு வெளியில் போடு கௌரவ கொலைப்படுறது இந்த மாதிரி அயோக்கியத்தனமான அப்பா ஆத்தாளுக்கு நான் பிறக்கல. என் பேர் ஜான் பாஸ்கோ. டி யூ நோ வாட் இஸ் மை நேம்? ஜான் பாஸ்கோ. ரோட்டில் போகிறவனை கூப்பிட்டு பேர் வைக்க சொல்லலை. என் அப்பாவும் என் அம்மாவும் எனக்கு வைத்த பேர். நான் கண்டிப்பேன், தண்டிப்பேன், முடிந்தவரை குற்றங்களை எடுத்து சொல்லிக்கொண்டே தான் இருப்பேன். ஏன்னா ஐ எம் எ ரிப்போர்ட்டர், ஐ எம் எ ரிப்போர்ட்டர்.